ஃபஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லணுன்னா ராதாமோகன் சாருக்கு சொல்லுவேன், எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. ராதாமோகன் சார் எல்லா எல்லா டிரெக்டர்ஸ் எல்லா மூவிஸ்லேயும் வந்து எமோஷன்ஸ் எல்லாமே ப்ளே ஆகும், பட் அது ஒரு யதார்த்தமான ஒரு விதத்தில் போட்ரே பண்ணுற இதில் வந்து எனக்கு ராதாமோகன் சார் ரொம்ப பிடிக்கும். மொழி, பயணம், அபியும் நானும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரட். ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் அதில் ஆடட் வேல்யூ வந்து பிரகாஷ் ராஜ் சார், அவர் பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர்கிட்ட ஆனால் அவர் வரும்போது எங்களை நான் ஒரு லைட்டாக பயந்துட்டேன், ஓகே பிரகாஷ் ராஜ் சார் வருவார் எப்படி, லைட்டாக பயமாகவே இருந்துச்சு. வந்தவுடனே ஜாலியாக வந்து அந்த படத்தில் எப்படி நடிச்சிருக்காரோ அதே மாதிரி தான் க்யூட்டாக வந்து விளையாடிட்டு எல்லோரையும் கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு. ஸோ அவ்வளோ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி நல்ல மனிதர். அண்ட் விக்ரம் சாரோட மூவிஸ் நான் நிறையா பார்த்துட்டே இருக்கும் போது ஐ ஆல்வேஸ் ஃபெல் ஓகே கண்டிப்பாக இவருக்கு ஏதோ ஒரு பிரேக் வேணும், கண்டிப்பாக இவர்கிட்டருந்து எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல் எப்போவுமே இருந்தது. ஸோ இந்த படம் வரும்போது, இந்த படம் கூட நடிக்கும் போதும் சரி, இந்த டப்பிங் போகும்போது அதை பார்க்கும் போதும் சரி, ரொம்ப அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் வரும்போது கூட எல்லாருமே என்கிட்ட வந்து சொன்னாங்க, இப்போல வந்து பரவாயில்ல விக்ரம் பிரபு டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிவாஜி சாரோட ஃபேமிலியிலேருந்து வந்துட்டு ஆக்டிங் வைஸில் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக அவருக்கு ஒரு கட்டாயமாகவே இருக்குது. ஸோ இந்த படத்தில் அது கண்டிப்பாக நிறைவேறிடும். அண்ட் தானு சார், எனக்கு ப்ரொடக்ஷன் தானு சார்னு தெரியவே தெரியாது, அப்புறமேட்டு தான் தெரியும் எனக்கு ப்ரொடக்ஷன் தானு சார்னு. படம் எடுக்கும் போது கூட தெரியாது எனக்கு, அப்போ நடுவில் தான் சொன்னாங்க தானு சார் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அப்போ படம் சூப்பராக எல்லா இடத்துலையும் போயிட்டு ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆச்சு, ரொம்ப ஹாப்பி. அண்ட் குமரவேல் சார், அதுக்கப்புறம் நிறைய பேர் கூட நான் ஒர்க் பண்ணல, சமுத்திரகர்ணி சார் எல்லாருமே அவங்களாம் தனியாக, இவங்க கூட மட்டும்தான் காம்பினேஷனில் இருந்தது. ஸோ அவங்கெல்லாம் இருந்தது ரொம்ப ஹாப்பி. அண்ட் விவேக் சார் கேமராமேன், சான்ஸே இல்லை. அவர் வந்து எப்படின்னா அந்த மேக்கப்லாம் போட்டாலே அவருக்கு பிடிக்காது, போய் தயவு செய்து போய் அழிச்சிட்டு வந்துடுங்க, எனக்கு மேக்கப்பே வேணாம், நேச்சுரலாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே போட விட மாட்டேன் நான் வந்தேன்னா. ஆனால் அது பார்க்கும்போது நான் யோசிச்சிட்டே வருவேன், ஓகே மேக்கப்பே போட வேணான்றாங்க, எப்படி வரும்னு தெரியலையே, இங்கே எதுனா தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃப்ரேமில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும், அது ஒரு மேஜிக் தான் சீரியஸாக வச்சது. அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட். படம் நல்லா வந்திருக்கு, ரொம்ப யதார்த்தமாக ஒரு அழகான படமாக வந்திருக்கு. இதை தயவுசெய்து போய் தியேட்டரில் பார்த்து நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணணும், ஏன்னா இந்த மாதிரி யதார்த்தமான படங்களை என்கரேஜ் பண்ணுறதுல வந்து நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுறதுல தான் இதெல்லாம் இதுவாகும். ஏன்னா எடுத்தவுடனே வந்து அட்ராக்ஷனாக வந்து இந்த மாதிரி போய் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா போய் இமீடியட்டாக போய் படத்துக்கு போயிடுவாங்க. ஸோ இது என்னடா கண்டென்ட் ஓரியன்டாக இருக்குது, இதுக்கு போகணுமா, அந்த மாதிரி ஒரு செகண்ட் தாட்டே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் டெஃபினட்டாக போய் இந்த படத்தை பாருங்கள். பார்த்தோடனே யூ வில் ஃபீல், அவ்வளோதான். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். எல்லாருக்கும் வணக்கம். 60 வயது மாணவரம், இந்த படத்தை எனக்கு கொடுத்த தானுசர் அவர்களுக்கு ஃபஸ்ட் நன்றி. குடும்பம்தான், பட் இருந்தாலும் ஒரு விஷயம், நம்ம எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து 110% கொடுக்கணும்னு நினப்பேன். அதே விதத்தில் வந்து என்டையர் டீம்கிட்டையும் அதே தான் எதிர்பார்ப்பேன். எதிர்பார்க்காமே ஒரு ப்ரொடியூசர் வந்து 150% கொடுக்குறாருன்னு தானு சார் தான் நம்ம இண்டஸ்ட்ரியில். ஸோ குடும்பத்தை தாண்டி ஒரு ப்ரொடியூசராக மிகப்பெரிய பேர் சார் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அடுத்தது ராதாமோகன் சார், ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போதே ஒரு லிஸ்ட் போட்டோம்னா நினச்சேன், சாரோட பேர் ஃபஸ்ட் இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு வாட்டி மீட் பண்ணோம், பட் அந்த ப்ராஜெக்டில் சேர முடியல. அவர் தான் இந்த ப்ராஜெக்டுக்கு டைரக்டர்னோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எல்லோரும் சொன்ன மாதிரி அவர் எடுத்துகிட்டு வர ஒரு யதார்த்தம் வேறு எந்த டைரக்டர்கிட்டையும் நான் பார்த்ததில்லை. ஸோ ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அவர் கூட ஒர்க் பண்ணுறது. அதுவே ஐ திங்க் தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஒரு கேமராக்கு முன்னாடி இருக்கும்போது டைரக்டருக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்தாலே அதுதான் ஒரு ஆக்டருக்கான ஒரு வெற்றி. நம்ம வந்து ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத தாண்டி டைரக்டர் அது தெரியும், அவர் செய்கிற கதை, அவர் செய்கிற படம், அது அவருக்கு தெரியும். ஸோ அவருக்கு
அவரை ஹாப்பி பண்ணுற மாதிரி நான் என்ன செய்யணுமோ அதை மட்டும் கேமரா முன்னேட் பண்ணாச்சு. அண்ட் கேமராவில் இந்த கேரக்டருக்கு எப்படி என்னை காமிக்கணுமோ அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி விவேக் சார். குட் ஃப்ரெண்ட், குட் பிரதர். இதுதான் லைக் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து தே வாஸ் ஸோ இன்வால்வ்ட். அவர் ஷூட்டிங் போகும்போது ரெடியாக ரெடியானே கேட்காம அடுத்தடுத்த ஷாட்டுக்கு எல்லாருமே ரெடியாக அடுத்தடுத்த ஷாட் போனோம். ஐ திங்க் ஒரு 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 நல்ல லீடர் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருந்தாங்க. அதே மாதிரி அந்த லீடர்ஸ்க்கான அசிஸ்டன்ஸ் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அசிஸ்டன்ட் டிரெக்டராக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் கேமராவாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற பீப்புளாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து சேர்ந்து ஒத்துழைச்சா மட்டும்தான் ஒர்க் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அந்த விதத்தில் வந்து எல்லாருமே ஐ திங்க் ஒத்துழைச்சி இந்த படத்தை வந்து ஒரு ஒரு கிறிஸ்பாக ஃபாஸ்ட்டாக முடிக்கிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் சச் எ நைஸ் என்வாயர்மெண்ட் டு ஒர்க் இன். ஸோ கேமராமேன் சார், டிரெக்டர் சாரோட அசிஸ்டன்ஸுக்கும் நான் இன்னும் நன்றி சொல்லிக்கிறேன். நானும் அசிஸ்டன்ட் டிரெக்டராக இருந்திருக்கேன். யூஆர் ஆல் லைக் ஆன் டாப் ஆஃப் யூர் கேம், ஸோ தேங்க்ஸ். அண்ட் குமரவேல் சார், உங்களோட நிறைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருங்க சார். அந்த நம்ம கூட சேரல ஜாஸ்தி, ஒரு ஒன்று ரெண்டு நாள் தான் ஒர்க் இருந்துச்சு. ஐ எம் வெயிட்டிங் டு சீ த மூவி. அதே மாதிரி இந்துஜா, தேங்க்யூ ஃபார் சேயிங் வாட் யூ டிட். நீங்கள் சொன்னதில் நிறைய மீனிங் இருக்குது. அதை வந்து நான் ரொம்ப நாள் யோசிச்சு தான் ஒரு ஒரு படத்தையும் எடுப்பேன். கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி முடித்தாங்க, இந்த படம் என்னது, கண்டென்ட்டாக இருக்குது, உள்ளார போய் பார்க்கலாமா. கடைசியில் வந்து எல்லாமே பிஸ்னஸ் ரீதி அந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் நம்ம இண்டஸ்ட்ரியை போயிட்டுருக்கு. இந்த படம் வந்து ஒரு நல்ல படம், நீங்கள் கமர்ஷியலாகவும் எடுத்துக்கலாம், இல்லை கண்டென்ட் ஓரியண்டாகவும் எடுத்துக்கலாம். அல்டிமேட்லி அது வந்து பிஸ்னஸ்ன்னு வந்து பார்க்கும்போது தான் ஒரு எல்லாமே பேக் ட்ராக் ஆகி கடைசியில் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நிற்கும். சரி, நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள். அப்பாவும் தாத்தாவும் செய்யாத படங்களில் செய்யாத கேரக்டர்ஸ் இல்லை. ஸோ அதை தாண்டி நம்ம என்ன செஞ்சிட போகிறோங்கிற ஒரு கேள்வி எப்போவுமே என் மைண்டில் இருக்கும். பட் ஆனால் கொடுக்குற வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவேன். ஸோ அதுதான் தட் இட்ஸ் அ வெரி டீப் தாட் தட் யூ பிராட் அப். இட்ஸ் ஆல்வேஸ் இன் மை மைண்ட். தேங்க்யூ. அண்டு இங்கே என்னோட யங்காக ட்ரெஸ் பண்ணி உட்காந்துருக்க பிரகாஷ் சார் தான் எங்கள் அப்பாவை நடிச்சிருக்காரு. நான் யோசித்தேன், சரி ஒரு காலர் சட்டை போட்டு வரலாம், ஏன்னா சுற்றி நிறைய பேரையும் இருக்க போகிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா இவர் ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. சரி, காலைல எடுத்து போட வேண்டிய சட்டையே போட்டு வந்துருக்கலாமான்னு இப்போ நான் யோசித்தேன். பட் ஒரு எனக்கு வந்து நான் காலேஜில் படித்தது எல்லாமே தியேட்டர். ஸோ தியேட்டரில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ஆக்டிங்கில் மெத்தட் ஆக்டிங் இருக்குது, நிறையா இருக்குது. அந்த விதத்தில் வந்து ஐ தாட் ஒரு பர்ஃபார்மராக ஈவன் ஆன் செட் எப்போவுமே ஒருத்தர் இன் கேரக்டரை பார்த்தேன்னா நிச்சயம் பிரகாஷ் ராஜ் சார் சொல்லுவேன். அது எனக்கு வந்து ஒரு அப்பா நல்லாயிருக்கு. இது இன்னொருத்தர்கிட்டேருந்து எதிர்பார்த்து போதும் இல்லை பார்க்க போதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அப்பாவோட தான் டியூவெட்டில் ஆரம்பிச்சிங்க. ஸோ அது ஒரு பெரிய சந்தோஷம் சாரோட சேர்ந்ததில். இது இந்த கேரக்டர், இந்த அப்பா கேரக்டர், இந்த 60 வயது மாநிலமுக்கு பதிலாக இன்னொரு ஒரு 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 டைட்டில் வைக்கணும்னு நினச்சிருந்தேன்னா மை ஸ்வீட்டஸ்ட் அப்பா அப்படின்னு வச்சுருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் பொற்றியல் பண்ணியிருக்காரு. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் ஆக்டிங் வித் ஹிம். அந்த கேரக்டர் அவர் எடுத்துகிட்டு வர்றதுக்கும் என் கேரக்டர் நான் எடுத்துகிட்டு வர்றதுக்கும் எங்களோட இந்த ஜென்ரேஷன் கேப்புங்கிற ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒரு 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 படமாக ஒரு ஒரு கேரக்டர்ஸாக இருக்கும். நீங்கள் உங்களோட அப்பாவோடையோ இல்லாட்டி உங்களோட பசங்களோடையோ இருக்கிற ஒரு 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 விஷயம் நிச்சயம் அந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஐ ஃபெல்ட் இட் அ லாட். ஸோ அதனால் வந்து இது மேபி இந்த ஃபீல் பண்ணதால் தான் வந்து அந்த கேரக்டர் உள்ள இறங்க முடிஞ்சிச்சுன்னா என்னன்னு தெரியல. பட் நிச்சயம் இப்போ ஒருத்தர் கேட்டார், உங்களோட அப்பாக்குள்ளே இருக்கிற அந்த விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு மைண்டில் வந்துச்சு அப்படின்னு. நிறையா வந்துச்சு. இட்ஸ் அ கிஃப்ட் டு ஹாவ் மிஸ்டர் பிரபு கணேசன் இஸ் மை ஃபாதர். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தான் மை ஸ்வீட்டஸ்ட் அப்பான அவர் தான். ஸோ அப்படி ஒரு 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 ஃபுல் ஆஃப் ஹார்ட்டான ஒரு கேரக்டர் பார்க்க போகுது. நம்ம வந்து ஒரு ஜென்ரேஷன் இது என்ன பேசுகிறோம், என்ன பழகிறோம், எப்படி பழகிறோம், என்ன சொல்கிறோம், அது அவங்களுக்கு ஹர்ட்டிங்காக போதா இல்லை கரெக்டாக போய் சேருதா, நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவங்களுக்கு சேருதா, அவங்க சொல்ல வேண்டிய நம்மளுக்கு கரெக்டாக வந்து சேருதாங்கிற ஒரு 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 இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஜென்ரேஷன் பேட்டில்னு சொல்லலாம். இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூவி.
டு பி பார்ட் ஆஃப். ஐ திங்க் திருப்பி நான் என்டையர் டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்டு இன்னைக்கு சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து வி கெட்டிங் டு சி என்ன நடக்குது, என்ன வெரி ஃபாஸ்ட் நியூஸ் இஸ் வெரி ஃபாஸ்ட். அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி மினிட் ஆஃப் சைலன்ஸ் கொடுத்தோம் கேரளாவுக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய ஃபேமிலிஸ், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம வந்து செய்ய வேண்டிய கடமை வந்து ஹெல்ப் பண்ணுறது, அது வந்து மித்தவங்களை கேட்க வேணாம். நீங்கள் என்ன செய்றீங்க, நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணுறீங்களா, பண்ணுங்கள், உங்கள்கிட்ட போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறத தாண்டி நம்ம ஹெல்ப் பண்ணிவிட்டு லெட்ஸ் டிஃபைன் அவர் செல்ஸ், லெட்ஸ் நாட் டிஃபைன் அதர்ஸ் பை ஆஸ்கிங் வாட் யூ டூயிங். அது அது ஒன்று தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அது ரொம்ப ஒரு பிரச்சனையாகிட்டுருக்கு. லெட்ஸ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, பிகாஸ் ஐ திங்க் பாசிட்டிவிட்டி ஜாஸ்தி இருந்துச்சுனாலே உலகத்துக்கு நல்லது நடக்கும், அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும். ஸோ ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் உங்களோட பாசிட்டிவிட்டி அண்ட் யுவர் சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் திஸ் மூவி அண்ட் ஃபார் எவ்ரி திங் எல்ஸ். தேங்க்யூ. இந்த இயக்கத்தை தாக்கத்தை நிறைவு செய்ய எங்கள் சம்பந்திபுரம் பாரதி பஸ் சர்வீஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு தங்க தாரகை வந்திருக்கிறார். பெயர் இந்திரஜா. ஆகவே ஒரு நல்ல கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து தமிழுக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் ஏற்றமால் நீங்கள் நல்லா வரணும்னு என்னுடைய ஆசையை வழங்குகிறேன். இந்த படம் இதுக்கு மேலாக இந்த படத்துக்கு வந்து எனக்கு பிரகாஷ்ராஜ்கிட்ட சொல்லி இந்த கதையை வாங்கி தந்த சகோதரர், ரொம்ப நாள் என் கையில் கிடைக்காத ஒரு காலப்பெட்டகம், கருத்து கருவூலம் கஃபார் சார் அவர்களை இந்த நேரத்தில் அகம் நிறைந்த நன்றியதிலும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவேற்கிறேன். பிரகாஷ்ராஜ் சார் வந்து இந்த படத்தை வந்து என்னை நான் கேட்கும் பொழுது இது நான் பண்ணணும், நானே தயாரிக்கணும்னு இருந்தேன் அப்படின்னாரு. சார் அதை எனக்கு கொடுத்துருங்க, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னேன். வேறு ஒன்றும் செய்யலை, ஏன்னா எனக்கு வந்து விஐபி படம் பிரபுதேவா வச்சு தயாரிக்கும் பொழுது கிளைமாக் காட்சிக்கு வந்து நான் அவர்கிட்ட பழகுந்தே கிடையாது. சபா தான் வந்து எஸ்டி சபா வந்து அவர்கிட்ட அணுகி வந்து இந்த மாதிரி கிளைமாக்ஸ் வரணும்னு சொல்லும்பொழுது பரபரப்பான, அதாவது மிக பிஸியான ஷெடியூலில் எனக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு டப்பிங்கும் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லும்போது சிரிச்சின்னு தட்டி கொடுத்துட்டு போனார், என்ன தட்டி கொடுத்தாரு. அப்படி ஒரு கலை உலகுக்கு வந்து சேவை செய்ய வந்து ஒரு கண்ணியவான், தன்யவான், புண்ணியவான் சகோதரர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறார். அதாவது சொல்லப்போனால் இன்றைக்கெல்லாம் அதை சொல்லிக்கினே இருக்கலாம். இளையராஜா சார் வந்து இசையமைச்ச பிறகு ஒரு ரீலை வந்து எனக்கு போட்டு காமிச்சாங்க. அப்படி அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், ஒரு காதலை சொல்ல ஆரம்பிக்கிற ஒரு இசையும் காதலுக்கு பிறகு பிரச்சனைகள் வரக்கூடிய இசையும் பிரச்சனைக்கு முடிவில் கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழலுக்கு வரக்கூடியது அவர் அந்த கெட்டி மனத்தோடு முடிக்கும் பொழுது உண்மையிலேயே அவர் வீட்டுக்கே சென்று நான் வந்து அந்த பிரகாஷ்ராஜ் ஃபேஸ்லேருந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுப்பீங்க, ஸ்ட்ரிங்கு அதுலேருந்து எடுத்துக்கும்போது ஒரு எதிர்காலத்தில் வந்து கல்லூரி படிக்கக்கூடிய இசைக்கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த ஒரு ரீல் சிக்னேச்சர் ரீல் அப்படின்னு அவர்கிட்ட போய் பெருமைப்பட்டேன். அவர் எவ்வளோ வெற்றிகளை பார்த்துருக்கிறார். அவர் வந்து பிரகாஷ்ராஜ்கிட்ட சொல்கிற பிரகாஷ் சொல்லும்போது தான் உங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா அவரும் அப்படி ஒரு சுந்தர கலவையாக கலந்தவங்க நட்பில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து அவருக்கு தீனி கொடுக்குற மாதிரி ஒரு படம், அதை வந்து பிரகாஷ்ராஜ் சாரை வந்து தம்பி ராதாமோகன் மொழி படம் பார்த்ததுலேருந்து ராதாமோகனுக்கு வந்து எனக்கு அவரோட ஒரு படம் பண்ணணும்னு நடுப்புற மீட்டிங் நடந்து கூட நடைபெறாத ஒரு சூழல். அப்போது எனக்கு வந்து அதாவது சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழுந்த போல் இந்த படத்தை கொடுத்த பிரகாஷ்ராஜ் அவரே கூட்டின்னு வந்து இந்த படத்தை பண்ணட்டும் சொல்லும்பொழுது அளவெல்லாம் ஆனந்தம். அது நான் என்னையே அங்கே முடித்த மாதிரி என்ன பிரமாதமாக அவர் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் வந்து அத்தனை மொழிகளிலும் பிரகாஷ் சார் எனக்கு தரணும், இந்த படத்தில் அது ராதாமோகன் இயக்கணும், மேலும் மேலும் எங்களுடைய நட்புக்கு இந்த படம் வந்து ஒரு அடித்தளமாக அமையும். அவ்வளோ பிரமாதமாக எண்ணியாங்க முடித்த ராதாமோகனை மறக்க முடியாது. எங்கள் வீட்டு புள்ள விக்ரம் பிரபு என்ன சொல்லணும்னு சொல்ல தெரியல,
இந்த படத்தில் வந்து நிறைய கேரக்டரு அந்த அவருடைய கதாபாத்திரத்துக்கு ரெண்டு மூணு பேர் சஜஷன் வரும்போது எனக்கு வந்து அரிமா நம்பிக்கை பிறகு நான் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு பஞ்ச் கொடுக்குற ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அப்பாவோட அவங்க குடும்பத்தோடு பேசினேன். அந்த குடும்பத்தோடு நான் இரண்டரை கலந்துவேன். அப்போ அந்த தம்பி டைம் பாபு கூப்பிட்டு தம்பி தம்பிக்கிட்ட அந்த கேரக்ட் பண்ண சொல்லு அப்படின்னேன். அதுக்கு பிஸி ஷெடியூலில் இந்த அதாவது ஒரே ஷெடியூலில் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அப்படி கொடுக்க முடியுமான்னும்போது அதுக்கப்புறம் நானே ஒரு தடவை ஃபோன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொல்லிச்சு. அப்புறம் அந்த படம் நடிச்சுன்னு இருக்கும்பொழுதே ஒரு நாள் திடீர்னு ஆஃபீஸ் போன அங்கிள் எங்கே இருக்கீங்கன்னாரு. நான் ஆஃபீஸ் தான்பா இருக்கேன், நேராக வந்தார். கையை பிடிச்ச ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், நான் அருமையான படத்தை மிஸ் பண்ணியிருப்பேன், இது தங்களுக்கு மேலே ஒரு சிறப்பு ஒரு படம் மாதிரி ஒரு என் மனசுக்கு படுது அப்படின்னாரு. அவர் என்ன இப்படி சொல்கிறாருன்னா, நான் கதை மட்டும்தான் கேட்டிருக்கிறேன் தவிர அந்த படம் அந்த கன்னட படத்தை நான் பார்த்ததில்லை. அப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது தான் அந்த தம்பி சொன்னது நூற்றுக்கு நூறு இல்லை, நூற்றுக்கு ஆயிரம் மடங்கு வலிமை சேர்த்துருக்கார். இந்த படத்தில் அவர் வந்து அந்த கேரக்டராகவும் வாழ்ந்திருக்கிறார். அதாவது இதுக்கு முன்னாடி பண்ண படங்களுக்கும் இந்த படத்துக்கும் டெஃபினட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது சிவாஜி சாருடைய வாரிசுகளில் வந்து இது வந்து ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு வாரிசாக இந்த தம்பி பிரபாகம் எடுத்திருக்கிறார். இப்படி சொல்லினே போகலாம். தம்பி சமுத்திரக்கனியை பற்றி சொல்லணும், அவர் இந்த கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருக்கிறார். இந்த டப்பிங் பண்ணும்போது பார்க்கும்போது அண்ணே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுண்ணே நீங்கள் பண்ணுறது அப்படின்னாரு. இல்லை இல்லை, நீ இந்த படத்தில் அதாவது ஒரு அந்த கதாபாத்திரத்தை நான் சொல்லக்கூடாது, நீ வந்து நிற்கிற ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் மனசை தொடுதுப்பா, கேமராமேனும் எடிட்டரும் இப்படி சொல்லிக்கினே இருக்கலாம், பாடல் எழுதின பாடலாசிரியர்கள், படத்தில் பங்கு கொண்ட கதாநாயகி, அந்த படத்தில் கதாபாத்திரமாக வாழ்ந்துருக்கிறாங்க. ஆகவே இப்படிப்பட்ட இவர்களை வைத்து படம் பண்ணது அவங்கள அனைவரையும் நான் வரவேற்று என் நெஞ்சார்ந்த நெகிழ்வான மகிழ்வான வாழ்த்துக்களை நான் நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து பேசலாம். இந்த சூழல் ஆரம்பிப்பதற்கு முன் மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர்களுக்கும் இந்திய பிரதமர் வாஜ்பாய் அவர்களுக்கும் கேரளாவில் சொல்லனா மழையில் வெள்ளத்தில் வாடி தன் இன்னுயிரை நூற்றுக்கணக்கான உயிர்கள் சேதமடைந்து பாதிக்கப்பட்டு இறந்த அவர்களுக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துகிறேன். கலைவாணர்ன்னு சொல்லலாம், தம்பி குமாரவேல் வந்து வர ஒவ்வொரு சீனும் அப்படி ஒரு சந்தோஷத்தையும், அதாவது அது பத்து பேர் உட்காந்து பார்த்து கூட அந்த 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 பத்து பேரும் கைத்தட்டுறாங்க. அப்போ நீங்கள் நம்ம நினச்சி பார்த்துக்க, குமாரவேல் வந்து மிகப்பெரிய இடத்தை வந்து பிடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் அவருடைய பங்களிப்பை செலுத்தியிருக்கார். அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி மகிழ்வு. எல்லாருக்கும் வணக்கம். அதிகமாக வந்து விஜய் டிவிலே பார்த்து பார்த்து பழகிருக்கோம். அது இல்லாமல் இந்த படத்தை பற்றி சொல்லும்போது 60 வயது மாநிலம் அப்படின்னோடனே ராதமோகன் சாருக்கு வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி சார். ஏன்னா எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு நம்ம யார் படத்தில் பண்ணுறோம் என்ன படம் அப்படின்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு கால் வந்தது, சார் தான் பேசினார், தம்பி இந்த மாதிரி வந்து நான் உன்னை பார்த்துருக்கேன், இந்த மாதிரி ஒன்று நான் நேரில் பார்க்கணுன்னாரு. சரி போய் மீட் பண்ணேன். பார்த்த உடனே சரி ஓகே நான் ஷூட் எப்போன்னு சொல்கிறேன், அப்போ வந்து மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் பண்ணும்போதே வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், இது வந்து இந்த படம் வந்து எனக்கு ஒரு அதான் வீடு கட்டும் போது முதல்ல பேஸ் போடுவாங்கள்ல அந்த மாதிரி எனக்கு இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சினிமாக்குள்ளே வெள்ளித்திரையில் வந்து வரேன், இதுதான் என்னுடைய பேஸ், இங்கேருந்து தான் அடுத்தடுத்து பார்க்க போகிறேன். அது இல்லாமல் ஹீரோ சார் கூட நான் எதுவும் பண்ணலை, ஏன்னா நான் எங்களுக்கு ஒரு தனியாக ஒரு ஒரு கேரக்டர் ரோல் போயிட்டுருந்து. அப்புறம் பிரகாஷ் சார் சொல்ல அவரை பற்றி சொல்லணும், அவர் வந்து அவருடைய மிகப்பெரிய ஃபேன் நான் வந்து அவர் மாதிரிலாம் பேசிக்கிட்டே சுற்றிட்டு இருப்பேன். பேசிக்கலி மெமிக்ரி ஆர்டிஸ்ட்ன்றதுனால ஆச்சலம் அலோபியோட ஆச்சலம் அப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு சுற்றிட்டு இருந்தேன். இன்றைக்கி அவர் கூடவே வந்து பண்ணும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தானு சார், அப்புறம் குமரவேல் அண்ணன், என்ன ஒன்று இந்துஜா மேம் கூட மட்டும் என்ன கடைசி வரைக்கும் இல்லை, அவங்க இருக்கிற இடத்த கூட சொல்லலை எங்கே இருக்காங்கன்னு சொல்லியிருந்தா அவரு போய் நேரில் போய் பார்த்துட்டு வந்திருப்பேன்.
அடிச்சரிக்கா நான் அவங்க கூட எந்த ஒரு சீனும் பண்ணலை. அப்புறம் விவேக் அண்ணை பற்றி சொல்லியே ஆகணும். கஷ்டப்பட்டு நான் வந்து முடி வளர்த்து இந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். அண்ணனுக்கு நான் முடி அப்படி நான் சீப்பெடுத்து அப்படி தலையை வாரினாவே பிடிக்காது. தம்பி என்ன பண்ணிகிட்ருக்கேன்? இல்லை முடி வந்து அழகாக தெரியுமேன்ட்டு எதார்த்தமாக இங்கே வா கிட்டவா கூப்பிட்டு அந்த முடியை கலைச்சி விட்டுட்டு இதுதான் எதார்த்தமாக இருக்கும். போ ஃபஸ்ட்டு மறுபடியும் போ. அதே மாதிரி அவருக்கு தெரியாமல் பின்னாடி போனால் கூட தெரிஞ்சிடும் அவருக்கு எப்படியாது. அண்ணே அப்புறம் ஆர்ட் டைரக்டர் அண்ணே எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா எனக்கு ஒரு புது ஃபீல் இது. இந்த படத்தில் நடிக்கும்போது வந்து ஒரு அண்ணனாக வந்து என் கூட வந்து சமுத்திரகனியன் இருந்தார். அவர் கூட நான் அவர் கூட பேசும்போதும் பழக்கும் போதும் படத்தில் நடிக்கும் போதும் வந்து நான் வந்து நான் தம்பியே அவர் உண்மையிலே அண்ணனாகவே நான் அவரை ஃபீல் பண்ணிக்கிட்டு நடிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல. புதுசுன்றதுலாம் அப்படி தான் பேசிகிட்ருக்கேன். தேங்க்யூ. எல்லாருமே வந்து தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை பற்றி படத்தை நடித்தவங்களை பற்றி ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து அதை பற்றி நிறையா சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். படம் வந்ததுக்கப்புறம் உங்கள் மூலமாக அதை கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் மற்றபடி இந்த படத்தை பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். இது இந்த அல்சைமர் அப்படின்ற ஒரு ஞாபக மறதி நோயை பற்றி ஒரு வருதுனால அதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணோம். டாக்டர்ஸை பார்த்தோம், பேஷண்ட்ஸை பார்த்தோம். இன்ஃபேக்ட் பெங்களூரில் ஒரு ஹோம் இருக்குது அந்த இந்த மாதிரி அல்சைமர் பேஷண்ட்ஸ். அங்கெல்லாம் நானும் பிரகாஷில் போய் பார்த்தோம். ஸோ இது மாதிரி நிறையா ரிசர்ச் பண்ணும்போது இந்த நோய்க்கான சிம்டம்ஸ் அதெல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கும் இதெல்லாம் இருக்கும் போல இருக்கு மாதிரியே இருந்தது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னாங்க எல்லோரும் எனக்கு கூட இது இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு பயத்தோடையே இந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறது ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம் அது. இதை தவிர வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு இரண்டு அனுபவங்கள். ஒன்று வந்து தயாரிப்பாளர் தானு சார் கூட ஒர்க் பண்ணது. ஏன்னா இன்றைக்கி வந்து சினிமாவில் ஒரு தயாரிப்பாளரின் பங்கு வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கி சினிமா எடுக்கிறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு, பட் அதை சரியான முறையில் மக்கள் கொண்டு வந்து கூடிய சேர்க்கறது அப்படின்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை, ஒரு அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை வேணும். நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த வகையில் அவர் வந்து ரொம்ப ஒரு அந்த மாதிரி விஷயங்களில் அவர் ஒரு முதன்மையானவர் தமிழ் திரையுலகத்தில். அவர் கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப ரொம்ப ஒரு அதை எப்படி சொல்கிறது பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன்லாம் சொல்கிறத விட ரொம்ப மிக பெருமைப்படுறேன். அப்புறம் இன்னொரு இரண்டாவது ஒரு பெருமையான விஷயம் வந்து முதன்முறையாக இசைஞானி இளையராஜா அவர்கள்ட்டோட ஒர்க் பண்ணது. இன்ஃபேக்ட் இந்துஜா பேஸ்ட் வந்து ஐயோ நான் ராஜா சாரை பற்றி சொல்ல மறந்துட்டேன், நாங்கள் சுமார் நான் அதை பற்றி தான் பேச போகிறேன், நீ பேசுகிற நான் என்ன பேசுகிறது அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் அழைக்க வச்சேன். உண்மையிலேயே வந்து அது ரொம்ப ரொம்ப ஒரு அழகான அனுபவம் அது. ஏன்னா நான் உதவி இயக்குனர் இருந்தப்போ நான் ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே அவர் தான் வந்து அப்போ மியூசிக் டைரக்டர். நான் டேரக்டர் கூடலாம் அவர் கூட எப்போவுமே நான் போவேன் போயிட்டு அவருக்கு தள்ளி நின்று அவர் ஒரு பிரமைப்போடையே பார்த்துட்ருப்போம். அப்படியே அவர் ஒர்க் பண்ணுற விதம்லாம் பார்க்கும்போது இன்றைக்கும் அதே ஒரு பிரமைப்போட தான் வந்து அவரை பார்க்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி அன்றைக்கி பார்த்த அதே ஒரு ஸ்பீட், அதே ஒரு அந்த ஒரு அந்த ஒரு ஈஸினஸ், அவர்கிட்ட அந்த மியூசிக் வர்றது வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது அது அதுக்காக அவர் எந்த மெனக்கெடலும் இருக்கும்ல, ஒரு ஒரு சுச்சுவேஷன் சொன்னாக்கா அப்படியே வந்து அந்த ஆர்மத்தில் கை வச்சார்னா அப்படியே ஃப்ளோ ஆகுது அந்த மியூசிக் அப்படியே. இந்த படத்து கூட பார்த்திங்கன்னா இந்த சாங் கம்போசிங் அப்படின்னா நீங்கள் ஒரு காலையில் ஒரு 8:30 வந்துருங்க அப்படின்னாரு. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போல்லாம் வந்து மியூசிக்னாலே வந்து அர்த்தராத்திரியில் பண்ணுற விஷயம், அது வந்து அது ஏதோ ஒரு பெரிய ஒரு மாந்திரிகம் மாதிரி ஒரு அர்த்தராத்திரியில் தான் பண்ணுறாங்க எல்லாமே. அது வந்து அது 2:00 வந்துருங்க அப்படின்றாங்க. நான் லஞ்செலாம் சாப்பிட்டு போனாங்க, இல்லை 2 AM நான் சொன்னேன் அப்படின்றாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இல்லாமல் ரொம்ப ஒரு மார்னிங்கில் போய் ஒரு பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சிச்சுவேஷன்னா உட்காந்து அப்படியே ஒரு 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 ஒன் ஒன் ஹவரில் 3 சாங் கொடுத்துட்டார் அப்படி. எனக்கு அதில் ரொம்ப வந்து நம்பவே முடியல அதை. அவர் அப்படி அந்த ஹார்மோனியத்தில் கை வச்சார்னா அப்படியே வருது அப்படி அந்த ஃப்ளோ, அது ரொம்ப அழகாக. அது மட்டும் இல்லை, ஒரு மியூசிக் ஒரு ஒரு அவர் ஐ மீன் அவரோட ரசிகர்கள் கூட நாங்களாம் வந்து ஒரு வெறியர்கள் பக்தர்கள்னு சொல்லலாம். அது எல்லாத்தையும் தாண்டி வந்து அந்த சினிமாவில் அவருக்கு இருக்கிற அந்த ஒரு புரிதல், சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு அப்படி மியூசிக் போட்டு கொடுத்துறதில்ல. அவர் சொல்கிறார், இல்லை இந்த சீனை இங்கேயே மாற்று, நான் வந்து மியூசிக்கில் ஒரு கனெக்டிவிட்டி கொடுப்பேன் அப்படிங்கும்போது எவ்வளோ விஷயங்கள் அவர் வந்து கற்றுக்க முடிஞ்சது. அது இட் வாஸ் பியூட்டிஃபுல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்காது. இந்த வாய்ப்பை கொடுத்த தானு சார், பிரகாஷ், எல்லாருக்கும் ரொம்ப அதுக்காகவே நான் நன்றி சொல்லணும். மற்றபடி படம் வந்து நல்லா வந்திருக்கு. இந்த படம் வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்றது வந்து கண்டிப்பாக உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்களின் உதவி தேவை. உங்கள் அத்தனை பேருடைய ஆதரவை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.